நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மாலை 6 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 பிப்ரவரி 8 மாலை ஆய்வறிக்கை. காற்று சுழற்சி மேற்கு நோக்கி வேகமாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதில் எந்தவித தொய்வும் இல்லை. உயரழுத்தம் வடக்கு நோக்கி விலகி கொண்டிருக்கிறது. இதில் மழை எதிர்பார்ப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பும் அறுவடை விவசாயிகளுக்கு எச்சரிக்கையுமாக இப்பொழுது இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். காற்று சுழற்சி காரணமாக இலங்கையில் நாளையே மழை தொடங்குகிறது. 9ஆம் தேதி 10ஆம் தேதி மதியம் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதியாம் வேதாரண்யம், தலைஞாயிறு, திருப்பூண்டி, திருக்குவளை, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை பகுதிகளில் 10ஆம் தேதி மதியம் மழை தொடங்கும். அதே நாளில் படிப்படியாக அந்த மழைப்பொழிவு டெல்டா முழுவதுமே தொடங்கிவிடும் இரவு நேரத்தில். ஆக விட்டு அவ்வப்பொழுது எதிர்பார்க்கப்பட்ட மழை, மதியம் மாலை அதிகாலை நேரங்களில் ஆங்காங்கே எதிர்பார்க்கப்பட்ட மழை, சில நேரங்களிலே சில மணி நேரம் தொடர்ச்சியாக பெய்யவும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. மதியம் டெல்டா மாவட்டத்தின் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளில், தெற்கு கடலோரம் வேதாரண்யம் பகுதிகளில் தொடங்கும் மழை மெல்ல படிப்படியாக முன்னேறி மாலை இரவு நேரங்களில் ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும் பரவலாக பெய்ய தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் வடக்கே முன்னேறி அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், புதுச்சேரி வரைக்கும் முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உயரழுத்தம் வேகமாக வடக்கு நோக்கி விலகிற காரணத்தினால அதே நேரத்தில் தாழ்வு பகுதியாகிய காற்று சுழற்சி, மேலடுக்கு சுழற்சி தமிழகத்தை நோக்கி அதே சேம் டைமில், அதாவது விலகும் நேரத்தில், உயரழுத்தம் விலகும் நேரத்தில் தாழ்வழுத்தம் தமிழகம்னுடைய சாதக சூழல் உருவாகிவிட்ட காரணத்தினால திருச்சி, கரூர் மற்றும் நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி ஆகிய மாவட்டங்கள் வரைக்கும், சேலம், தருமபுரி மாவட்டத்தின் தெற்கு பகுதி, விழுப்புரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் கடலூர், அதாவது புதுச்சேரியிலிருந்து தருமபுரி வரைக்கும் ஒரு கோடிட்டால் அதற்கு தெற்கே ஒட்டுமொத்த பகுதிக்கும் இப்பொழுது வாய்ப்பு தெரிகிறது. 10ஆம் தேதி டெல்டாவின் தெற்கு பகுதியில் தொடங்கும் மழை 10ஆம் தேதி இரவே டெல்டாவில் பரவி 11ஆம் தேதி தென் தமிழகம் முழுவதும் பரவி 12ஆம் தேதி தமிழகத்தின் தருமபுரி மாவட்டம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும், குமரி முனை வரை எல்லா மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு தெரிகிறது. பல இடங்களில் கனமழையும் ஆங்காங்கே, அதாவது ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் பொழியாது, படிப்படியாக முன்னேறி. ஆனால் டெல்டா மாவட்டத்தில் 3 நாட்களுக்கு மழை தெரியுது, தென் மாவட்டங்களில் 2 நாட்களுக்கும். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் திண்டுக்கல், கரூர், திருச்சி, சேலம், நாமக்கல் போன்ற மாவட்டங்களுக்கும், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 2 நாட்கள் மழை தெரிகிறது. பெரும்பாலான மணி நேரம் மழை வானிலையாக இருக்கும் என்று தெரிகிறது. மொத்தம் 3 நாள் மழையில் ஒவ்வொரு இடத்திலும் 2 நாள் மழை கண்டிப்பாக இருக்கும். தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்காது, இடைவெளி விட்டு அவ்வப்பொழுது வலுத்து, அவ்வப்பொழுது ஓய்ந்து, அவ்வப்பொழுது லேசாக, அவ்வப்பொழுது மிதமாக, அவ்வப்பொழுது நனைக்கும் மழையாக, சில நேரங்களில் கனமழையாக இருந்து கொண்டிருக்கும். இப்போ மழை வாய்ப்பு இல்லை அல்லது சந்தேகத்திற்குரிய இடம் என்பது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் வடக்கு பகுதி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி வடக்கு ஓரம் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தின் வடக்கு ஓரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மட்டுமே சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தின் தெற்கு பகுதி, தருமபுரியின் தெற்கு ஓரம், அப்படியே கர்நாடக எல்லையோரம் வரைக்கும், ஈரோடுக்கு தெற்கு, நீலகிரிக்கு தெற்கு, நீலகிரி உட்பட, ஈரோடு உட்பட எல்லா மாவட்டங்களுக்கும், குமரி முனை வரைக்கும் மழை வாய்ப்பு 2 நாட்களுக்கு உண்டு. அந்த நாள் 10 டெல்டா,
அதே இரவு டெல்டாவில் பரவலாக 11-12 எல்லா மாவட்டங்களுக்கும், புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள எல்லா கடலோர மாவட்டங்களுக்கும் உறுதியாக தெரிகிறது. வாய்ப்பு அதிகரித்து கொண்டே செல்கிற காரணத்தினால இனிமேல் வட மாவட்டங்களுக்கு கூட மழைப்பொழிவை கொடுக்கும் அழகியில் வானிலை மாறி அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக 10-11-12 மழை உறுதியாகிவிட்டது தமிழகத்திற்கு. அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்கையுடன் 9-ஆம் தேதி நாளைக்குள் அறுவடையை முடித்து வைக்கோல் போன்ற தீவன பயிர்களையும் பாதுகாத்து பணியை நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 10-ஆம் தேதி மதியம் வரைக்கும் கூட நீங்கள் பணியை மேற்கொள்ளலாம். அறுவடை பணியை 10-ஆம் தேதி மதியம்தான் டெல்டா மாவட்டங்கள் வேதாரண்யம் பகுதிக்கும் முதல் மழை தொடங்கும். 11-12 தான் சற்று கூடுதல் மழை, கனமழை எல்லாமே. 13-ஆம் தேதியிலிருந்து 18-ஆம் தேதி வரைக்கும் இடைவெளி கொடுக்கும், அதில் காயும், அதில் அறுவடை செய்யலாம். அடுத்த மழை 19-24-ஆம் தேதி வரை, அது கண்டிப்பாக திருவள்ளூர், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை வரை எட்டி பிடித்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும், தெற்கு கர்நாடகாவிற்கும், கேரளாவிற்கும், தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பிப்ரவரி 19-24 அடுத்த சுற்றுமழை. அதற்கடுத்த சுற்றுமழை பிப்ரவரி 27 மேல் 28 மார்ச் 3 வரை. ஆக மார்ச் 3 மூன்று சுற்றுமழை இருக்கிறது. 10-11-12 மழைக்கு முன்னேற்பாட்டுடன் இருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். அறுவடையை திட்டமிட்டு கொள்ளுங்கள். நீங்கள் அறிந்த இந்த தகவலை இதுவரைக்கும் வானிலை அறிக்கைக்குள்ள ஒரு பொறுப்பில்லாமல், வானிலையை அறியாமல், அதாவது தன் முதலீட்டிற்கே வானிலை அறியாமல் அறுவடை செய்ய விவசாயம் செய்து கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு மழை இருக்கிறது, திட்டமிட்டு கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கும் அச்சுறுத்துங்கள். அவர்களையும் முன்னேற்பாட்டுடன் அறுவடையை முடிக்க கேட்டுக்கொள்ளுங்கள். அதற்காக பச்சையை பிடித்து அறுத்துவிட வேண்டாம். 12-ஆம் தேதிக்கு பிறகு 13-18 வரை இடைவெளி, அதில் காய்ந்த பிறகு அறுவடை செய்யலாம். ஆனால் 19-24 அடுத்த சுற்றுமழை இருக்கிறது. இதில் 11-12 வரக்கூடிய நாட்களில் 12-11 இரண்டு நாட்களும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் உங்களுக்கு, உங்களுடைய திட்டமிடுதலுக்கு, உங்களுடைய முடிவிற்கே விட்டு விடுகிறேன். மழைப்பொழிவை நான் அறிவிக்கிறேன். அறியாத விவசாயிகளுக்கும் அறிவியுங்கள். முடிந்தவரை ஃபார்வேர்ட் செய்யுங்கள். நன்றி.